இன்றைய ஸ்பெஷல் காலிஃப்ளவரை வச்சு ஆம்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு பாதி அளவு எடுத்து துருவி வச்சுக்கணும். காலிஃப்ளவர் துருவினதுக்கு அப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாம். காலிஃப்ளவரை ஒரு கப் அளவுக்கு துருவி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது காலிஃப்ளவர் ஆம்லேட் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த அளவுகளை எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது சொல்றேன். முதல்ல நாம மிக்சிங் பவுல்ல சேர்க்க வேண்டியது 3 முட்டை. இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கணும். அடுத்ததுக்கு அப்புறம் தான் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா அடிக்கணுங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், அடுத்தது சால்ட் 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், அடுத்தது சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இந்த மசாலாலாம் நல்லா சேர்றது மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். அடுத்தது காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுல துருவின காலிஃப்ளவர் சேர்த்துட்டு அதையும் நல்லா அடிச்சுக்கணும். கடைசியாக பச்சை கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்க்கணும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை இதையும் நல்லா அடிச்சுக்கணும். நல்லா அடிச்சுட்டு கிச்சனுக்கு போகலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்திருக்கேன். அடுத்தது தோசைக்கல்ல ஸ்டவ்ல வச்சிடலாம். தோசைக்கல் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 கரண்டி ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் காலிஃப்ளவரில் ஆம்லேட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க. சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல. சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க காலிஃப்ளவர் ஆம்லேட்டு. சுற்றி கொஞ்சம் நேரம் எண்ணெய் விட்டுருவோம். காலிஃப்ளவர் ஆம்லேட்டு இப்போ எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பாருங்கள், காலிஃப்ளவர் ஆம்லேட்டை சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது அப்படியே எடுத்து வச்சுட்டு
இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது ஆம்லேட்டுக்கு பாதி அளவு காலிஃப்ளவர் தாங்க எடுத்திருக்கேன். இதில் வந்து நாலு வரும், இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கூட துருவிக்கலாம். எடுத்த ஆம்லேட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஆம்லேட் ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங் டிஃபனு கூட செஞ்சு கொடுக்கலாம். இதையும் எடுத்துட்டு அடுத்ததையும் ஊற்றிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்.